அனைவருக்கும் வணக்கம். நமக்கரன் நான் இப்போ எங்கே நிற்கிறோம்னா வடலூர் மாவட்டத்தில் மண்டு ஸ்ரீ கந்தசுவாமி முருகன் ஆலயத்தில் தான் நிற்கிறோம். அந்த வகையில் வந்து நெய்ய நாள் வருடாந்த உற்சவம் நடந்து கொண்டிருக்கு. அந்த உற்சவாலத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் வரையறோம். நீங்களும் அந்த உற்சவாலத்தில் எப்படி நடக்கிறோன்றத பார்க்கலாம். அந்த வகையில் வந்து எங்களுடைய கேஜேபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத உறவுகள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படி வெல்வெட்னே கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்மளோட வீடியோ பார்த்து உங்களுக்கு ஆதரவு பண்ணிங்கன்னா அது பெரிய ஒரு வகையில் அதை சப்போர்ட் ஆகும். ஓயாத கவலை கொண்டேன், உற்றார்கள் உறவினரால் பகையும் கொண்டேன், சத்துருக்கள் பேச கண்டேன், மீளாத கடனிகளும் சூழக் கண்டேன், துள்ளுகின்ற மைந்தர் எல்லாம் வறுமையாலே துடித்திடவும் கண்டேனே துயரம் நீங்க. வள்ளி தெய்வ யானையோடு வருவாய் மண்டு, கிள்ளையிலே வந்துரித்த தங்கவேலே. இன்றைக்கு நாங்கள் இந்த 4வது நாள் திருவிழாவுக்கு பண்ணுற நோக்கம் உள்ளே இருக்கிற அகளை சந்திச்சு நாங்கள் வந்து அவங்கள கூட இந்த திருவிழா எப்படி எந்த வகையில் வந்து நிறைவேறும் நாங்கள் அறிஞ்சு கொள்வோன்ற வகையில் நாங்கள் வந்து பண்ணுறாங்க. அந்த வகையில் வந்து இங்கே வந்து இந்த ஆலயத்தினுடைய கப்பக மாற்று சொல்லப்படுகின்ற பூஜை செய்யக்கூடியவர்கள், அதாவது வண்ணக்கட்டல் இந்த ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் வாய்ந்த அவர்களை நாங்கள் இங்கே வந்து சந்திச்சு ஒரு சில விஷயங்களை வந்து நாங்கள் கேட்டறிஞ்சிருக்கிறோம். அதையும் வந்து உங்களோட வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்றோம். வாங்க அதையும் பார்ப்போம். என்ன சொல்லி கூவுது கொக்கரி தீனிக்கும் போது என்ன பேரு கூறுது, மனமே படை வீடு நீ தேடிவா என செய்தி அது கூறி சுத்தி வருகுது சுத்தி வருகுது. முத்து வேலை சுத்தி சுத்தி முத்தி அடையுது கத்தி வருகுது கத்தி வருகுது. தங்க வேலை சுத்தி சுத்தி தஞ்சம் அடையுது. தெய்வானை மன்னவனை திருப்பரங்குன்றத்திலே காண்போம் ஐயா. கந்தனுக்கு வேல் வேல், கடம்பனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், குமரனுக்கு வேல் வேல். அலைப்பாயும் கடலோரம் சம்ஹார வடிவேலை செந்தூரில் நாம் காண செல்வோம் ஐயா. பழனி மலையில் பழமாகி நின்ற அப்படி காலத்துக்கு இல்ல நாம அறியறோம். இப்ப சிங்களம் புஷ்பன் சாவகமாகிய தீவு பலவினம் சென்றவரி அங்கு தங்கள் புலிக்கொடி மீன் கொடியும் கண்டு சால்புற கண்டவன் தாய்நாடு என்று பாரதியாரால் பாடியிருக்காங்க. ஏனண்டா சீரசூர பாண்டியர்கள் இப்போ நம்மளை இதையெல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். சிங்களம் வந்து இந்த நாட்டுக்கு போய் வீர் வந்துருக்கு. அப்போ இந்த வரலாறுகள் காலத்தில் சொல்லுது நன்றா, அஞ்சாம் நூற்றாண்டிலாம் இது கோவிலாக இருந்திருக்கு. இந்தியாக்கள்லாம் இந்திய அரசாங்கத்துக்கெல்லாம் இதெல்லாம் இருந்து வந்திருக்கு. ஆரம்பத்தில் சிங்களாக்களும் இந்தியா இருந்து வந்து வரலாம் வரம்படலாம், நாமளும் இந்தியா இருந்து வந்து வரம்படலாம். அப்போ இந்த கோயில்களை அந்த நாளில் உள்ள மன்னர்கள் இப்போ சைவ மன்னர்களும் இருந்திருக்காங்க, புற பின்னுக்கு வெங்கட மன்னர்கள் இருந்திருக்காங்க. இந்திய ஆட்சிக்கு பிறகு வந்து இவன் விஜயன் வந்த வரலாறுலாம் நமக்கு அதன்படி அப்படி அந்த கோயில்கள் அவங்க வந்து அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிற காலங்களில் இந்த கோயில்களை கட்டியிருக்காங்க. அரசர்கள் கோயிலை கட்டுறான் இவ்வளோ மக்களை வழி நடத்துறா கோயில் தான் இவ்வளோ. அந்த வகையில் இந்த கிழக்கு கிழக்கு இலங்கையை பொறுத்த அளவில் கிழக்கு இலங்கையிலே மட்டக்களப்பை பொறுத்த அளவில் இங்கே முதலாவது கோயில் வந்து திருக்கோயில் தான் அதிக சொல்கிறாங்க. சூரபத்மன சங்கரிக்கிறதுக்காக விட்ட வீராயுதம் வகூரமலையை பிளந்து அது அகோரம் தனியாம கடல்ல
இறங்கி தாண்டு குளித்து வந்து மூன்று பிரிவாக பிரிந்து கொண்டு உகந்த மலையிலையும் கொண்டு உகந்த திருக்கோயில் கோயில் இருந்த வெள்ளநாவலையும் கொண்டு வந்து இங்கே தில்ல மரத்திலையும் தங்கியிருந்தார். அந்த வரலாற்று குறிப்புகள் ஐதீக குறிப்புகள்லாம் சொல்லுது. அப்போ அந்த காலத்திலே இந்த கோயில் கட்டுப்பட்டு கிட்டத்தட்ட 500 ஆண்டுலாம் இது கோயில் இருந்துருக்கு. அதுக்கப்புறம் இந்தியா இருந்து இவங்க எங்கட சேர சோழ பாண்டியர்கள் எல்லாம் ஒற்றுமை அறிஞ்சிருந்தா இதுவரை இனியும் நாம ஒரு பகுதியை பிடிச்சான் இருக்கலாம். அதுல இருந்து அவங்கள ஒரு படம் வந்து இந்த கோயில அடிச்சிருக்கு. கோயிலையும் அடிச்சிருக்க தெரியல, இந்த கோயிலையும் அடிச்சு சித்திரவிழாசாமி போறதில் இருக்கிற கோயிலையும் பிடிச்சு போட்டு போயிருக்காங்க. அப்ப அந்த நாகன் அரசரும் ஜான். அதுக்கு பிறகு நாகந்த காலத்துக்குள்ள இந்த கோயில் அடிக்கப்பட்டது. அதுக்கு பிறகு திரும்ப நாகந்த பேரன் மகண்ட மகன் திரும்ப இந்த கோயில் கட்டினார். நாகன்ற மன்னன் மகண்ட மகன் அப்பப்பா கோயில வந்து அப்படி அடிச்சு பறிஞ்சு கட்டுப்பட்டு கட்டுப்பட்ட அந்த காலத்துல இருந்து இந்த கோயில் பூசைக்கெல்லாம் அவங்க அங்கிருந்துதான் ஆக்கள் ஒன்று வந்திருக்காங்க, புதிய ஆக்கள். அதே போல இங்க இருந்த அரசர்களும் சித்தர்களா இருந்த ஆக்களும் கூட இந்தியாவில இருந்தான் பொம்பளை அடிச்சுட்டு இங்க இருந்திருக்காங்க. அந்த அந்த காலம் இருந்து அந்த வரல் வாரகளும் அந்த குடிவிருது என்று சொல்றாங்க. மற்றது இந்த சாதி என்று சொல்றேன், அது கோயிலோட மட்டும்தான் இருக்கு. கோயில்ல தொண்டு ஊழியம் செய்யற அந்த இதுகளுக்கு மட்டும்தான் சாதி, வேறு வழியத்திலாம் வந்து அப்படி அதுல வந்திருந்ததுல இவங்க பூசை வைக்கிறதுக்காக இந்த கோயில் நிர்வாகத்தை நடத்திருக்காங்க. சொல்லி திருக்கோயிலுக்கு ஒரு குடும்பம் கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்து அங்க கோரக்கிளப் அந்த இடப்பையன் வந்து அந்த இடஒதுக்கு பையன் அந்த கோரக்கிளப்பன்றதுதான் இவங்களை குடியேற்றி வச்சிருந்து திருக்கோயிலுக்கு அவங்க அந்த நிர்வாகம் தொண்டுதான் தீர்வு வந்திருக்காங்க. அவங்க வந்து மன்னர்கள் கட்டளப்படி அதுக்கு பிறகு திருச்சி இந்த கோயில் அதுக்கு பிறகு தான் கட்டப்பட்டிருக்கு. முதல் கோயில் திருக்கோயில் தான் முதலாவது, அதுக்கு பிறகு கட்டப்பட்ட கோயில் தான். அப்ப இந்த கோயில் இந்த மாதிரி தொண்டு ஊழியங்கள் செய்ய வேண்டும். அங்க இருந்த குடும்பங்கள்ல கொண்டு வந்தான் இங்கே வச்சு கப்புவ குடியிருந்து இந்த மீளாண் குடியிருந்து கப்புவ குடியிருந்து கோயிலா கோயில்ல வந்து இப்ப வந்து பூஜை என்ன ஆலய நிர்வாகங்களால் நடத்தப்படுது. அதுல இந்த ஊர் மக்கள் இல்ல இந்த குடி வகை வழியில அந்த பூஜை பூஜை காலம் ஒன்றிலையும் ஒரு பேருக்கு இல்ல இப்ப இந்த திருவிழா காலம் திருவிழா காலத்துல வந்து இப்ப இந்த ஒன்றிருந்து நாலாம் திருவிழா மட்டும் கோயில் தான் செலவழிக்கிறது. எல்லாத்துக்கும் குடியேற்ற செலவு தொடக்கம் நாலாம் திருவிழா வரை உள்ள செலவு கோயில் தான் செலவழிக்கிறது. அஞ்சாம் திருவிழாவிலிருந்து இவங்காக அந்த குடி வீடுகளாக வழங்கப்பட்டிருக்கு. அஞ்சாம் திருவிழா அந்த மன்னக குடும்பத்துக்கு இருக்கு. ஆறாம் திருவிழா இந்த மயில் வாகனத்தை செய்து கொடுத்த திருவிழா அஞ்சாம் திருவிழாலாம் பாருங்க. அந்த செய்து கொடுத்த ஆக்களுக்கு தான் மயில் வாகனக்காரர்கள் செய்து கொடுத்தவர்களுக்கு திருவிழா. அந்த தெலவையும் கோயில் தான் கொடுக்கறாங்க. கொடியேற்றம் சொல்லக்கூட எல்லா ஆலயங்கள்லயும் வந்து கொடிக்கம்பம் முன்னுக்கு இருக்கு. எங்க இந்த மண்டூர் ஆலயத்துல வந்து கொடிக்கம்பம், அதாவது இங்க வந்து என்ன கொடியேற்ற திருவிழாவா அல்லது அலங்கார உற்சவமா நடக்குது? இது வந்து அலங்கார உற்சவம், அந்த அலங்கார உற்சவம். ஆனா இங்க கொடிமரம் வந்து உள்ளுக்கரிக்கு கொடித்தமத்தோட உள்ளுக்கேற்றப்படுது. உள்ளுக்கு ஏற்றப்பட வந்து பக்தாளியாக பார்க்க முடியாது. பார்க்கற கோயில் திறந்து குடியேற்றத்தில் அன்றைக்கு பண்ற இரவுக்கு கோயில் கொடியேற்ற வேண்டா. அன்று பகலைக்கு போய் இந்த கோயில் பகல் பூசை முடிஞ்சதுக்கு பிறகு கொடி மரம் வெட்டி வாரத்துக்கு ரெண்டு போவாங்க. போய் அந்த கோயில் கொடி மரம் வெற்ற இடத்துல பூஜை எல்லாம் வச்சு கொக்கட்டிய மரத்துல
அந்த வகையில வந்து ஏனைய ஆலயங்களை பொறுத்த வரைக்கும் நவீனத்துவம் வாய்ந்து வருது. எங்களுடைய மண்டூர் ஆலயம் நாங்க என்னுடைய காலம் வரைக்கும் இப்படிதான் இருக்கு. கட்டடமா இருக்கட்டும் கூடையா இருக்கட்டும் எல்லா விஷயங்களுமே இப்படித்தான் இருக்கு. இது வந்து கடைசி வரைக்கும் இப்படித்தானா இருக்குமா இல்ல நவீனத்துவப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதா? மடாலயம் மாறாது. மடாலயத்துடன் எல்லா வீழ்ச்சியிலையும் நடைபெறும். இப்ப நீங்க முதல் மந்திகள் பார்த்திருக்கீங்க, வளர்ச்சி வரதுக்கு கூரை போட்டிருந்தேன், வெளியாளர் கூரை போட்டிருந்தேன். அது அந்த முதலுக்கு இருந்த அந்த நிர்வாகத்தார்கள் வந்து பச்சை மரங்களை கொண்டு வந்து போட்டு வந்து சவண்டு விரிஞ்சு இந்த பாதி மட்டும் கலக்கா வச்சிருக்கு. எடுத்துட்டு வந்து போட்டு வள கலண்டு அதுதான் புறம் இதையும் கலட்டி விட்டு இவ்வளவு வந்து ஆக்கலாம் அவ்வளவு வெள்ளியே தெரிவித்தா கலட்டினேன். அதான் அபிவிருத்தி நடைபெறும். சரி, ஓகே, நன்றி. உங்களோட தகவலுக்கு நன்றி. அந்த வகையில வந்து கொடிக்கம்பத்தூருக்கா பாப்போம். 11 திருவிழாவிலையும் பொழுதோட திருவிழா நடந்தது பிறகு அதிகால திருவிழா அன்றைக்கு தொடங்கும். அதிகால திருவிழா இப்படி 2-3 மணியோட வந்து இப்படிய நேரம் 4-5.5 மணி வரை முடியும். 2 வீதியும் சுத்தணும். இப்ப என்ன ஒரு வீதி தான் அதாவது 10 திருவிழா வரைக்கும் உள் வீதி மட்டும்தான். நாளைக்கு மட்டும்தான் இந்த உள் வீதி 5 திருவிழா15 நடக்கும். அந்த கடைசி தீர்த்தத்தில் அன்னைக்கு அவங்க சொல்றாங்க, கர்ண பரம்பரையா தெய்வானயமா பார்த்து கொண்டிருக்கா இந்த பக்கம் அங்க போய் போவாரா ஒவ்வொரு நாடும் வள்ளியம் கிராமத்திலயும் அப்படி இருக்காது. அப்ப அந்த ஆளாச்சி எடுக்கிற புள்ளியல் இருக்கு, புள்ளியல் எடுப்பாங்க கண்டி பண்ணி கீர்த்துமாறன பொம்பளை வீட்டு விளக்கு நெண்டாக்கள் தான் அங்க இது எடுக்கிறேன். தண்ணியாகாது கண்டிப்பாக இது எடுக்கிறேன். இந்த தீத்தமாடி போய் அந்த தீத்தமாடி வர்ற தீத்த கணக்கடி உள்ளத வச்சு கப்பு நேரம் வாங்கிடுவேன். அவரை வச்சுக்கி கொண்டு வந்தா மண்டபரிக்கையில வளர்த்தி வச்சிருந்தே ரொம்ப அவர் அழிஞ்சாந்து கொடுத்துட்டா முடிஞ்சு கொண்டு வர தீத்தமாடி வந்து வாரணத்துக்குள்ள இப்படி முகையில கிட்ட அந்த புள்ளியை அனைவருக்கும் உங்களுடைய ஆலய நிர்வாகத்துக்கும் இந்த ஆலயத்தினுடைய
கப்போ குடி இப்ப இது வந்து எனக்கு தெரியாது என்னையா அதுல வந்து பொதுவா எங்களோட பிரதேசங்கள்ல நாங்க சொல்ற மாதிரி சொல்லி கொடுக்கோம். அதே போல அனுமதி அளிச்ச உங்களுக்கும் அனைவருக்கும் வஞ்சி கொடியோடு கதை பேசும்படி வேலை குன்ற குடியேறி பணிவோம் ஐயா. சிறுவாணி நதியோடு கை வீசும் கதிர் வேலை மருத மலை மேலே பார்ப்போம் ஐயா. பள்ளி மலையில் வனவேடன் நின்றான் கள்ளத்தனம் ஏன் நீ மேலையா. சுருளிமலை சென்னிமலை கரமருடும் ஊரார்கள் பல கோடி உன்னை தேடி அரோகரா என்று சொல்லி ஆடியோடி நேராக வந்திறங்கி வீதி எல்லாம் விளையாடியின் புகழை பாடக் கண்டே. பாராமல் விமானத்தில் இருக்கின்றாயோ காவையர்கள் தீபத்தில் மயங்கினாயோ. தீராத வினையகத்த வருவாய் மண்டு அதே நேரம் என்னுடைய சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்தும் எங்களுக்கு சப்போர்ட் வழங்கி உதவ மரங்களை நாங்கள் கண்டுகொண்டு விடைபெறுவோம். நன்றி, பாய்.